வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நிஃப்டியில் அண்ட் பேங்க் நிஃப்டி அதுவும் வந்து பார்ப்போம் கொஞ்சம் நேரம் கால்ஸு. இந்த ரெண்டுலேயுமே எப்படி வந்து இந்த கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு, அதாவது பிப்ரவரி 1 நேற்று பட்ஜெட் நடந்துச்சுல, அப்போ இது எப்படி ஜென்ரேட் பண்ணுச்சுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு சின்ன லைவ் வீடியோ மட்டும் ஓப்பனிங்கில் வந்து காட்டினோம் எப்படி வந்து இது கால்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு பேங்க் நிஃப்டினுடையது. இன்றைக்கி நேற்று நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்ட்டும் கொஞ்சம் ஒரு ஓவராலாக பார்க்க போகிறோம். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படிலாம் வந்து கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, இது எப்படிலாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பிப்ரவரி 2 இது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனிங்கில் பையிங் ட்ரெண்டு தான், பையிங் ட்ரெண்டில் அப்படியே இருந்துச்சு, பாசிட்டிவாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock அப்புறம் சின்னதாக ஒரு செல்லிங் ட்ரெண்ட் வந்துட்டு டார்கெட் 1 வரைக்கும் பக்கத்தில் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. பிப்ரவரி 1 நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஒரு 1250 போல் ஜென்ரேட் ஆச்சு, 13,962. அங்கே ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரைசிங்லேயே இருந்துச்சு. இந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே டெய்லியில் பார்த்தீங்க டெய்லி மார்க்கெட்டில் இருக்காது உங்களுக்கு, ஏன்னா இந்த ரைசிங் வந்து எப்போயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும். எதுவும் ஹெவியான நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நடக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நேற்று பட்ஜெட் ஒரு காரணம், பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக எதுவும் நியூஸஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆச்சு, கோல்டு விலையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ இதனால் வந்து மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் கண்டினியூஸாக ஆக்சுவலி 6 days டவுனில் இறங்கினால நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நேரத்துலையும் எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1250 ஒரு ஷார்ப்பான பைக்கால், அந்த பைக்காலில் பார்த்திங்கன்னா நல்ல ரைஸ். ஸோ இதில் நாங்கள் டே டு டேக்கு யூஸ் பண்ணுற டார்கெட் பார்த்திங்கன்னா 30 points தான், பட் நேற்று நீங்கள் சும்மா என்ட்ரி எடுத்தாலே போதும், ஒரு நிமிஷத்தினுடைய கேண்டில் இது ஆக்சுவலி, ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு 30 points கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான நேற்று ட்ரேடிங்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்ததே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேண்டில் தான் வந்து ஜென்ரேட் ஆச்சு, பட் அடுத்த கேண்டில் அது பிரேக் அவுட் கூட பண்ணல, அப்படியே மேலே தான் ரிவர்சல் ஆச்சு. ஸோ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அது லோ கூட பிரேக் அவுட் ஆகலன்றப்ப நம்ம அதை என்ட்ரி எடுக்கணும்னா தேவையில்லை, அந்த என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு ப்ரீவியஸாக பைக்கால் 10 o'clock வந்துச்சு, 13,769, அது 840 வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைசிங் வந்து போச்சு. ஸோ இதிலேயே நம்மளால் மினிமம் நாங்கள் சொல்கிறது 30 points தான், அந்த 30 points உங்களால் நேற்று 2 times வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே போயிடுச்சு கால்ஸ் வந்து செல் கால். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வந்து கொடுக்கும். நீங்கள் எதை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் கூட பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இதுக்கு போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட் நேற்று ஸ்டீப்பான ஒரு நியூ ஹை போச்சு, இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பைக்கால் ஜென்ரேட் ஆனது பேங்க் நிஃப்டிலையும் 1250 தான், 13,1726, அதுக்கப்புறம் நியூ ஹை போயிடுச்சு. அதுக்கு ப்ரீவியஸாக வந்து செல் கால் வந்துச்சு, அதுவும் ஃபஸ்ட் கேண்டில் தான் வந்துச்சு, அடுத்த லோ பிரேக் அவுட்டால் நம்ம என்ட்ரி எடுக்க தேவையில்லை. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஷார்ப்பான ஒரு பைக் கால் ஓப்பனிங்கில் இருந்துச்சு. இது நம்ம லைவ் வீடியோவே வந்து நேற்று நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பார்க்குறனாலும் சேனல் நேம் என்ன சிக்கமாடிட்டேடர் அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட், செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட், டார்கெட் என்னென்ன, ஸ்டாப் லாஸ் என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு தேவையான லைவ் மார்க்கெட் கால்ஸாக ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.